ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப குவிக்காக ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நமக்கும் செஞ்சதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இதுக்கு ஒரு முட்டையை நல்லா உடச்சி பீட் பண்ணிக்குங்க. கொஞ்சம் லைட்டாக நுர வர அளவுக்கு பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் மல்லித்தழை, பச்சை மிளகாய், வெங்காயம் இது மூணும் சேர்த்துருவோம். இப்போது மசாலா பவுடர் இதில் சேர்க்க போகிறோம். மிளகு ஜீரக பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் நுர வர அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், போட்டால் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். ஒரு ப்ரெட்டை எடுத்து கரெக்டாக 2 மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சிரும். ஸோ 2 ப்ரெட்டுக்கு 1 முட்டை. நீங்கள் ப்ரெட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப முட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு தவாவில் போட்டுருங்க. ஒரு தடவை டிப் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு சைடு அந்த வெங்காயம் அதெல்லாம் வந்து ப்ரெட்டில் வர்ற மாதிரி, அதாவது ஒட்டியிருக்கிற மாதிரி நம்ம செய்யணும். இப்போது லைட்டாக கீ போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம்தான், நல்லா ஸ்பைசி தான். ப்ரெட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு இந்த காரத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கூட தேவைப்படாது இது வேகிறதுக்கு. உங்களுக்கு இன்னும் வந்து எக் ஸ்மெல்லாம் நல்லா பிடிக்கும், எக் வந்து கொஞ்சம் ராவாக இருந்தால் பிடிக்கும்னா ரொம்ப நீங்கள் இது ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆகணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ நமக்கு நல்லா திருப்பி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சிட்டோம். ஸோ சில்லி டோஸ்ட் இதுக்கு பேர். சில்லி டோஸ்ட், நம்மளோட சில்லி ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் பட் ஸ்டோவ் ப்ளூமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபி வந்துகிட்டே இருக்குது. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.